Hi everyone, welcome back to my channel Sharmi's Blackboard. So, romba naalikku appuram namma channel la oru interesting ana video oda dhaan naan ungala paakka vandirken. Innikku namma 11th standard book la irukkakoodiya thermodynamics lesson, adhaavadhu chemistry book la irukkakoodiya thermodynamics lesson patti dhaan vandhu namma innikku detailed ah paakka porom. Vaanga video ku la polam. So, first thermodynamics lesson la ungalukku enna solliirukanga solli paakalam. So, basically vandhu idhula ungalukku thermodynamics lesson kaana introductions kuduthirupaanga. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதோட டெஃபினேஷன் அண்ட் அந்த டெஃபினேஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ல என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கு, ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல எத்தனை லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து மெயினா இந்த லெசன்ல நீங்க கத்துக்க முடியும். ஸோ இந்த லெசனை முடிக்கும் போது நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா அந்த டேர்முக்கு என்ன அர்த்தம், ஸோ அது வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்கோம், அதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது வந்து யூஸ்ஃபுல் தான். ஸோ அது அந்த வகையில தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரீக் லாங்குவேஜ். ஓகே, ஸோ கிரீக் வேர்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்ட். ஸோ இதை ரெண்டா நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நம்ம ரெண்டு டேர்மா வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தெர்மோ. ஓகே, ஸோ தெர்மோ அப்படின்ற டேர்ம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ தெர்மோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஹீட். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஸோ ஹீட் இருக்கு, லைட் இருக்கு, சவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி விதவிதமான எனர்ஜி வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த வகையில ஹீட்டும் வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ தெர்மோ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஹீட் எனர்ஜி, அதுதான் வந்து அதோட மீனிங். அண்ட் டைனமிக்ஸ், ஸோ தெர்மோவை ரெண்டா டிவைட் பண்றோம், ஒரு டேர்ம் வந்து தெர்மோ, ஸோ அதுக்கான மீனிங் வந்து ஹீட். அண்ட் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஃப்ளோ. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயம் ஃப்ளோ ஆனாலும் அந்த ப்ராசஸை வந்து நம்ம டைனமிக்ஸ் அப்படின்றது சொல்லணும். ஸோ ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஸோ அதுதான் வந்து அதோட மீனிங். ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க இன்ட்ரடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டேர்மோட மீனிங் அண்ட் அது எந்த லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கு யூனிவர்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து ப்ராசஸஸ் நடக்கும், நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதுல இருந்து நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த விதமான ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது என்ன அப்படின்னா வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் எனர்ஜி ரியாக்ஷன்ஸை பற்றியும் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து பேர்னிங் ஆஃப் ஃபியூவல். ஸோ ஃபியூவல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேர்ன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு எரிபொருள். ஓகே, ஸோ அதை எரிக்கும் போது நமக்கு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கிரியேட் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபியூவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ஃபியூவலை பேர்ன் பண்ணாலும் நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் மூலமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது, அதாவது மூவ் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வேரியஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸ்ல நடக்கும். ஸோ எதுக்காக இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா பயாலஜிக்கல் மெக்கானிசத்துக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல இருந்து தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ பயாலஜிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு, ரெஸ்பிரேஷன் இருக்கு, அண்ட் சன்ல இருந்து ஹீட் எனர்ஜி வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ்ல நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக்கா தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, அது மூலியமா நம்ம எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருப்பாங்க ஓகே அண்ட் செகண்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th century ஓகே 19th century சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதாவது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பண்ணி பார்த்தாங்க எதுக்காக அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ 19th century ஸ்டீம் இன்ஜின் வந்து இருந்தது அப்ப அந்த ஸ்டீம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு பின்னாடி வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கு எந்த எந்த விஷயத்தை எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஸ்டீம் இன்ஜின் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக 19th century சயின்டிஸ்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து செஞ்சு பார்த்தாங்க ஸோ அதுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸோட லாஸை வந்து டிரைவ் பண்ணாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜினோட ஒர்க்கிங் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சது தான் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க ஸோ இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸ்டீம் இன்ஜினோட எஃபிஷியன்சி அதாவது இப்போ ஸ்டீம் இன்ஜினோட பவர் அது எவ்வளவு தூரம் வேலை செய்யுதோ இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா அதை வந்து ஒர்க் பண்றதுக்காக அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அவங்க கேரி ஆன் பண்ணாங்க ஸோ அது மூலியமா அவங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸோட லாஸ் வந்து கிடைச்சது ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ் இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய மேத்ஸ் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ் வந்து அதுக்குள்ளார இருக்கும் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸா இருக்கிறது சின்னதா ஆக்குறதுக்காக இந்த லா தெர்மோடைனமிக்ஸோட லாஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு பட் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டை கேரி ஆன் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு மெயின் பிரச்சனை ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்டு ஒர்க் ஹீட் எனர்ஜியா ஒர்க்கா கன்வெர்ட் பண்றது மெக்கானிக்கல் ஒர்க்கா கன்வெர்ட் பண்றது தான் உங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் ஸோ அது எப்படி நடக்குது ஹீட் எனர்ஜி எப்படி மெக்கானிக்கல் ஒர்க்கா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா வந்து அந்த இடத்துல அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து இருந்தது பட் ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அது மூலியமா அவங்க தெர்மோடைனமிக்ஸோட லாஸை வந்து டிரைவ் பண்ணுவாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த லாஸ் வந்து டிரைவ் பண்ணாங்க இல்லையா அதுல 3 லாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டோட்டலா வந்துட்டு 3 லாஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கன்வர்ஷன் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது எப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்மா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது அந்த கான்செப்ட எந்த லாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியோட கன்வர்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் அண்ட் தேர்ட் லா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஸோ என்ட்ரோபியை எப்படி கேல்குலேட் பண்றது ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோட என்ட்ரோபி வேல்யூவை எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாம அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் ஒரு சிஸ்டம் இருக்கு ஆனா வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் எப்பயுமே வந்து பாசிபிளே கிடையாது ஸோ அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு தேர்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லாம் வந்து எப்படி வந்து எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்றது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அண்ட் தேர்ட்லாம் வந்துட்டு என்ட்ரோபி வேல்யூஸா எப்படி கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்ல வந்து சொல்லிடும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் லா இருக்கு அண்ட் செகண்ட் லா தேர்ட் லா நிறைய இருக்கு ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸோட லாஸ் வந்துட்டு நிறைய ப்ராக்டிக்கல் வேல்யூஸை வச்சிருக்கு அதாவது ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் அதுக்கு சில லிமிடேஷன்ஸும் இருக்கு நீங்க எந்த ஒரு லா எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா லிமிடேஷன்ஸ்னா சில விஷயம் அந்த லாஸால நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த விதிகளை யூஸ் பண்ணி சில விஷயங்களை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பிராக்டிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்க்கும் சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமோட அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகேவா அதே மாதிரி ஈக்விலிபிரியம் ஒரு சிஸ்டமோட ஈக்விலிபிரியத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேவா இதெல்லாம் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம்த்தையும் வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ இது ரெண்டும் தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் லிமிடேஷன்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸ் வேர்டோட மீனிங் பார்த்தோம் அண்ட் தென் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அண்ட் அதை வந்து எப்படி வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க சயின்டிஸ்ட் வந்து
எதை ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் என்னென்ன லாஸ்லாம் இருக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல தேர்ட்ல அதை பத்தின டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட தொடர்ந்து வர கண்டினியூஷன் டாபிக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவா நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் ஷர்மிஸ் பிளாக் போர்ட் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி அண்ட் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.